ஹாய், ஹலோ, வணக்கம். சினிமா மற்றும் பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா செய்திகளுக்கும் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஹலோ, ஹலோ, யார்? நான் வந்து பேங்க் மேனேஜர் பேசுறேன் மேடம். ஏடிஎம் ஹால் ஃபிளைட் சிடிஎம் மேனேஜர் ராம்குமார் பேசுறேன். ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா மேடம்? ஏடிஎம் கார்டை வாட் 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 சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு கால் வந்து, இந்த போன்ல வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நபர் போன் பண்ணி பேசுறாங்க. அந்த காலை நல்லா கவனிச்சு கேட்டீங்கன்னாக்கா, பேக்ரவுண்ட்ல அங்கேயே இன்னும் ஒரு சில குரூப்ஸ் இந்த மாதிரி வெவ்வேறு நபர்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது என்னன்னா, நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, இல்லை அப்கிரேட் பண்ணணும், இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லி உங்களோட பின் நம்பர், பாஸ்வேர்டு, இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி எந்த கால் வந்தாலும் அதுக்கு நீங்கள் சரியான ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இல்லைனா அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பேங்க்லேயே நீங்கள் டைரெக்டாகவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னாக்கா எந்த பேங்க்லேருந்துமே உங்களுக்கு நார்மல் கால் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் பேங்க்குக்கு போனோம் தவிர பேங்க்லேருந்து எதுக்குமே கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கால் வந்தால் கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஏடிஎம் பின் நம்பர், இல்லை அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், எதை பற்றியுமே நீங்கள் எந்த டீட்டெயிலுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தாலோ, இல்லை இதை பற்றி உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலோ, இந்த கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.